நேரடியாக பொருட்களை விற்பனை செய்ய முடியும் என்பதும் குறைந்தபட்ச ஆதார விலை அளிப்பதும் புதிய வேளாண் சட்டத்தின் சிறப்பு அம்சம் என்று நாமக்கல் சட்டம் கொண்டு விவசாய பொருள் தமிழ்நாடு இந்தியா லெவல் எல்லாம் கொண்டு வைக்கிற அளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம். அதே சமயத்தில் விவசாயிக்கு பல இடத்துல கொண்டு போய்க்கும் போது கமிஷன் இல்லை, பயமில்லாத விற்றுக்கிட்டு பொருள் காசு வாங்கிட்டு வரலாம், எல்லா உதவியும் நல்லாயிருக்கும். இந்த சட்டத்தை தமிழ்நாடும் இந்தியாவும் நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். கொண்டு வந்த மூணு சட்டமும் நல்லா விவசாயிக்கு தேவைப்பட்ட சட்டம் தான். அது அதாவது என்னாக்கா, இப்போ நம்ம விளைவிக்க பொருளை வந்து நாமளே நம்ம சௌரியத்துக்கு விற்கிற மாதிரி சட்டம் இருக்குது. அதில் அதுக்கு மேலே வந்து அந்த விதைக்கு முன்னாலே வந்து ஒரு அக்ரிமெண்ட் இந்த விலைக்கு விற்கலாம் அக்ரிமெண்ட் போடுறது, அது ஒரு நியாயமான சட்டமாக தெரியுது. புதிய வேளாண் சட்டம் 2020 விவசாயிகளுக்கு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு சட்டமாக நம்ம இதை எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி விளைபொருட்களுக்கு ஒரு ஆதார விலைங்கிறது நிர்ணயமாக உறுதியாக கிடைக்குதுங்கிறது இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தியிருக்குது அரசாங்கம். அது மட்டும் இல்லாத விளைபொருட்களை நம்ம அகில இந்திய லெவலில் எங்கே வேணாலும் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் மூலமா விற்கலாம். விளைபொருட்களுக்கான அந்த விலை வந்து தொகை சரியானபடிக்கு கிடைக்கலைனாலும் அரசாங்கத்துக்கிட்ட சட்ட நடவடிக்கை சட்ட ரீதியாக வந்து நம்ம திரும்ப பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வேளாண் திருத்த சட்டம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு வகையில் நன்மை தரக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம விதைக்கும் போது நம்ம விற்பனை விலை எவ்வளோன்னு தெரியாது. இப்போ இது வந்து நம்ம கம்பெனிக்காரங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு செய்கிறதுனால நம்ம விற்கும்போது என்ன ரேட்டு கிடைக்குங்கிறது நம்ம விதைக்கும் போதே தெரியும். ரெண்டாவது, கம்பெனிக்காரங்களே நல்ல விதை உரம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நாளைக்கு விற்பனையில் அதை கழிச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால் நம்ம வெளியில் கடன் வாங்கி பண்ண தேவையில்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.